ப்ராப்பர் ரிக் ரெடி பண்ணி அந்த ஒரு ஷார்ட்லலாம் அவன் கீழே இப்படி போய் விழுவான். நான் ஒன்ஸ் ரோப்புக்கு போய் எதாவது கட் ஆகிடுச்சுன்னா டயரில் போயிடும், டயரில் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே, இவங்க என்னை கிராஸ் பண்ணேன். கார்த்திக் சார் போயிட்டார், அஜித் சார் வராரு வராரு வராரு. நான் சரி ஓகே போயிட்டு வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வராரு வண்டிக்கு, ஸ்ட்ரெயிட்டாக வராரு வண்டிக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு ஆன் ஃப்ளோரில் நின்று எதுவுமே பண்ணல, எல்லாமே மிஷினு இன்ஜின்ஸு. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நீங்கள் போயிட்டுருக்கோம் இருக்கும். சார் சார் அவர் உழுந்த 100 120 இல்லை உழுந்தார் சார், விழுந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 15 ரோல் இருக்கும் விழுந்து. ஃபஸ்ட்டு ரோல் அஜித் சார் பேச முடியாது, என்னென்னா அவர் பை அந்த வண்டி இதெல்லாம் பார்த்தோன்னா குழந்தைய மாறிடுவார். லிட்டில் டாக்ஸ் வணக்கம், வந்து வெல்கம் டு த ஒன் மோர் எபிசோட் ஆஃப் சால்ட் அண்ட் பெப்பர். இந்த எபிசோடில் வலிமை பற்றி தான் பேச போகிறோம், அதில் நடந்த மேக்கிங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அது கூட இருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் வலிமை சொல்லியா உண்மையாக. ஸோ மிரட்டிட்டீங்க, தேங்க்ஸ். ஸோ ஸ்டன் டைரக்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான் இருக்காங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஓகே மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி தான் மிரட்டிட்டீங்க. தேங்க் யூ சார். ஸோ இப்போ ஓகே, ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஹீரோவையும் ரைட் பண்ண டேரக்டர் மியூசிக் டைரக்டர் அவங்களெல்லாம் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் சொல்கிறேன், ரீசெண்ட் டைம்ஸில் டெக்னிக்கல் அந்த சைடில் இருக்கணும் நிறைய பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பப்ளிக்கோட ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. வெளியே வந்தோன்னே ஆக்சிடென்ட் மறக்கிட்டாங்க, ஸ்டண்ட்டு வேறு லெவல் அது இதுன்னு நிறைய ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் நீரவசம் ரெண்டு பேருக்குமே காமனான ரெஸ்பான்ஸ், தூக்கி நிறுத்திட்டீங்கன்னு சொல்கிறாங்க படத்தை. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் இல்லை, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு, இவ்வளோ நாள் இது பண்ணதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இது இந்த அங்கீகாரத்துக்காக தான் உழைச்சோம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம், மெனக்கிடல் நிறையா இருந்துச்சு. ஸ்க்ரீனில் வந்து அதை பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட்டு தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது அது எவ்வளோ கோடிகள் கொடுத்தாலும் எவ்வளோ இது கொடுத்தாலும் அது ஈடாகாது. நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ காசியில் பார்த்தேன், ஏன் நான் எடுத்த கோரியோகிராஃப் ஃபைட் சீக்வன்ஸ் என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ ஸ்க்ரீனில் மறைச்சிக்கிறது சார் பார்த்துக்கிறேன் சார். பட் அந்த பாயிண்டில் என்னென்னா அதை எவ்வளோ மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அதை அவளை உள்ளே ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒரு எமோஷன் அவங்க கொடுக்கறது வந்து இட்ஸ் அ காட் கிஃப்ட். அதே மாதிரி படம் பார்த்துட்டு எல்லாருமே இந்த 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 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இந்தியாவிலே இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு சீக்வன்ஸ், தமிழ் திரைப்படங்களில் யாருமே பண்ணல, அச்சீவ் பண்ணல. இந்த விஷயம் அடுத்த லெவலுக்கான ஒரு ஒரு வேவாக இருக்கு, பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே காசியில் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் யாருன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் காமன் ஆடியன்ஸ்க்கு இஃப் யூ டோன்ட் தப்பாக எடுத்துக்காங்க, காமன் ஆடியன்ஸ் பார்க்குறப்ப வந்து ஆக்ஷன் பின்டாரா திலீப் சுப்ராயன் திலீப் சுப்ரன் பேசுவாங்க, பட் பார்த்தோன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் கண்டுபிடிப்பாங்க. இல்லை நான் மாஸ்க் போட்டிருந்தேன், என்ன சரி பார்த்துட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டு, ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன நான் வந்து மிகப்பெரிய காமெடி என்னென்னா ஒன்று 4 ரோல் எடுத்திருந்தேன், 4 ரோவில் வந்து 2 எங்கள்து இன்னும் 2 வேறு வேறு. அவங்க வந்தாங்க சரி சீட்டை டிக்கெட்டை மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னா அவர் பார்த்தார். அதுவும் 2 டிக்கெட் வேறு வேறு டிக்கெட், ஒன்று வந்து டி ரோ ஒன்று ஒன்று எச் ரோ. சார் அவங்க வந்தாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது நாங்கள் உட்காந்துருக்கோம்லாம் அப்படியே பார்த்து ஒத்து பார்த்தாங்க, நீங்கள் திலீப் சுப்ராயன். ஆமாம், மாஸ்க் தான் போட்டிருந்தேன் பார்த்துட்டு, நீங்கள் இங்கேயே உட்காரங்க பார்த்தா நாங்கள் அங்கே நான் வந்து ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் படம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அது இப்போ, அதுதான் அந்த ஒரு லவ் அந்த ஒரு இது வந்து எப்போவுமே அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து அந்த லவ் எப்போவுமே வச்சிருப்பாங்க, அந்த தான் உங்களுக்கும் இருந்தது. ஓகே, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே வந்து ஃபேன்ஸ் கொண்டாட ஆரம்பித்தாங்க, பட் இது நீங்கள் பார்த்தீங்க என்னன்னு தெரியல, பட் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க, என்ன தான் எப்படின்னு சொன்னாலுமே ஒரு சில நெகட்டிவிசம் இருக்குதா செய்யுது. ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு, பட் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னென்னா சி இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து, நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது நான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அந்த உரிமை கிடையாது.
எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தேன், நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஆக்சுவலாக நான் ஆஸ் எ கோரியோகிராஃபராக நான் சொல்ல, நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்கேன், நிறைய டேரக்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சினிமாக்கு வரும்போது அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் லைஃபை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ புஷ்கர் காயத்ரியோட ஸ்டார்ட் பண்ணி குமார் எல்லாரையும் தாண்டி எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதான் திருப்பி என்ன நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே ஆக்சுவலாக என் படத்தை நான் தியேட்டரில் பார்க்கவே மாட்டேன் எப்போவுமே, எடிட்டிங்கோட நான் முடிச்சிருவேன். எல்லாரும் பார்த்து சொன்னதுக்கப்புறம் ஒரு 10வது நாள் 15வது நாள் தான் போய் பார்ப்பேன். ஓகே இருந்தால் அது டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைனா ஏன்னா அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம எடிட்டில் பார்த்தாச்சு, இது ஃபைனல் பண்ணிச்சு, சவுண்டு செக் பண்ணும்போது பார்த்துருவோம்னா ஓகே. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்து நம்ம எடிட் பண்ணிவிட்டு சவுண்டு ஆக்சுவலாக அப்புறம் தான் லேட்டராக தான் போகும். எடிட் பண்ணி பார்க்கும்போது ஓகே ஒரு கூட்டம் ஆகும் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே தியேட்டரில் அவங்களோட பார்க்கும்போது ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் ஆகிறது மிகப்பெரிய சந்தோஷம். அது ஒரு ஒரு சீக்வன்ஸுமே அவ்வளோ மெனக்கல் இருந்துச்சு. ஸோ சும்மா எடுத்துனே ஆன் ஃப்ளோரில் ஷூட்டிங் போல் எல்லாத்துக்குமே ஒரு 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 சீக்வன்ஸுக்கும் 3 மாதம் 2 மாதம் 6 மாதம்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி இது ப்ளஸ் என்னோடய ஃபைட்டர்ஸ் அவ்வளோ உழைச்சாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ஏன்னா எல்லாமே ஆன் ஸ்பீட் ஷூட் பண்ணோம். 150 ஸ்பீட்னா 150 ஸ்பீடில் தான் ஷூட்டே பண்ணோம் அதை. ஸோ அது அது எப்படின்னா அந்த மொமெண்டம் அஜித் சார் எடுத்தோடனே போயிடும், 180 190 போவேன் அவ்வளோதான். ஸோ அதை கேப்ச்சர் பண்ணி பிடிக்கிறதுக்கு வி மேட் அவர் ஓன் ரெகுலர் ரெடி பண்ணோம். அதெல்லாம் அந்த ரிவ்யூஸ் வந்து கேக்குது. இது என்னன்னா எல்லாருமே சொல்கிறதுனா என்ன இவ்வளோ ஸ்பீடு இப்படி என்ன, அதை அச்சீவ் பண்ண தான் ஆசைப்பட்டேன், அது பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூஸ்க்கு அதுதான் அவங்க, அதான் அவங்களோட ஒப்பீனியன். ஓகே மாஸ்டர், இப்போ கம்ப்ளீட்டாக நான் கேட்கணும் ஆசைப்பட்றேன் மாஸ்டர். ரெண்டு முக்கியமான சீக்வன்ஸ், ஒன்று இன்டர்வில் ஒரு ஒரு சீக்வன்ஸ், அண்ட் ஆஃப்டர் த இன்டர்வில் அந்த பஸ் சேஸ். ஸோ நான் இது ஃபஸ்ட்டு இதை கேட்டுறேன், ப்ரீ இன்டர்வில் கேட்டுறேன், அந்த இன்டர்வல் மட்டும் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணிங்க? அந்த அங்கே ஆரம்பித்து இந்த சேஸ் வரைக்கும் எல்லாம் சேர்த்து, அது ஹைதராபாத்தில் ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் ரஷ்யாவில் ஒரு 5-6 நாள் 7 நாள் போச்சாலும் 6 நாள் இருக்கும், 6-7 நாள் மொத்தமாக சேர்த்து 6-7 நாள் அந்த எல்லா சீக்வன்ஸும். என்னன்னா ஆக்சுவலாக அதுதான் சொல்கிறேன், இது முன்னாடி ப்ரீ பிளான்டாக நாங்கள் இப்போ டைரக்டர் ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவார், மாஸ்டர் இப்படி 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 இப்படி. ஸோ இந்த இதுக்குள்ளே ஒரு கதையை உருவாக்குவோம். ஓ இப்படி இருக்கா, இவரோட ஹை பாயிண்ட் என்ன, அவரோட ஹை பாயிண்ட் என்ன, என்னென்னலாம் அப்டாக்கிள்ஸ் நடக்க போகுது, என்னென்னலாம் எலமெண்ட் உள்ளே வைக்கலாம். இந்த படம் என்னென்னா மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு பர்சனலாக எடுத்த மிகப்பெரிய சேலஞ்சுனா ஒரு பைக்கு தான். பைக்கை வச்சு என்ன பண்ண முடியும், லெஃப்ட் ரைட் போக முடியும், ஒரு லைட் ரைட் வர முடியும், இதுதான் பண்ண முடியும். இதை தாண்டி வெரைட்டியாக என்ன பண்ணும், ஏன்னா படம் ஃபுல்லாக சேஸ் இருக்குது, படம் ஃபுல்லாக சேஸ் இருக்கிறதுனால ரேஸ் இருக்குது, சேஸ் இருக்குது, என்ன என்ன புதுசாக பண்ண முடியும், என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிட்டோம். நீங்கள் ஒரு இதில் இருக்க பார்த்தா அடுத்த இதில் இருக்காது, அது வேறு ஒரு மூமெண்ட்டில் இருக்கும், இது வேறு ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் சூப்பர் கிளாஸை உள்ளே கொண்டு வந்தது, மோட்டோ இதை உள்ளே கொண்டு வந்து அவங்க டர்ட் பைக்கை உள்ளே வச்சு இதில் என்னென்ன என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணி அப்படி பண்ணது. ஓகே, இது ஒரு 6-7 நாள் ஆஃப்டர் தி இன்டர்வல் அந்த பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் சாலிடாக வர ஒரு சீக்வன்ஸு, அது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஆடியன்ஸால் ஒரு படம், ஓகே படம் எடுக்கிற ஃபார்மேட் தெரிஞ்சு பார்க்கும்போது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அவர் தொங்கிட்டு இருப்பார், இந்த சைடு போவார், அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அது மொத்தமாக எத்தனை நாள் எடுத்தீங்க? அந்த சீக்வன்ஸ் மட்டுமே ஒரு 18-20 டேஸ் ஆச்சு. 20 டேஸ் ஆக்சுவலாக வி பிளான் லைக் 1 மந்த் பிளான் பண்ணால் நாங்கள் 20 டேஸில் முடிச்சு பஸ் சீக்வன்ஸ் எல்லாமே சேர்த்து 20 டேஸ் ஆச்சு. என்னென்னா அதுவுமே ப்ரீ பிளான் பண்ணோம், எல்லாமே ப்ரீவியஸே பண்ணிட்டோம். ஓகே ஓகே, ஸோ யூ கேன் சி வாட் ஷார்ட் எடுக்க போகிறோம், நாங்கள் ப்ரீவியஸே அனிமேஷனே பண்ணிட்டோம். இல்லை இப்போ ப்ரீ பிளான் இன் த சென்ஸ் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு சில எல்லாம் இங்கே இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா பர்மிஷன் எங்கேயுமே கிடைக்கல, ரோடு பர்மிஷன், ஹைவே பர்மிஷன் இருக்கணும், இந்தியா ஃபுல்லாக சுற்றி அது வேறு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் சென்னைக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஃபார்மேஷன் பண்ணி என்ன, ஏன் அது அவ்வளோ பேசப்படுது, ஏன் அவ்வளோ அழகாக இது பண்ணால் கோஆர்டினேஷன் இருக்கும், அவன் வர்றது நிற்கிறது பார்க்கறது, கண்ணமுன்னு பைக் ஓட்டாமல் கண்ணமுன்னு அவனுங்களுக்குன்னு ஒரு ஒரு உலகம், அவனுங்களுக்குன்னு ஒரு கதையோடு எல்லாமே இருக்கும். ஸோ அது அப்புறம் ஹை பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும். பார்த்தா திடீர்னு வருவானுங்க, பஸ்ஸை நிப்பாட்ட ட்ரை பண்ணுவோம், நிப்பாட்ட மாட்டானுங்க, வேன் வரும், வேனை இடிக்கும், திடீர்னு பார்த்தா இதுலேருந்து இறங்குவானுங்க, இது எல்லாமே புதுசு இவங்க பார்க்குறது எல்லாமே. நான் திருப்பி திருப்பி எல்லாருக்குமே சொல்லுது, நான் படம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்தை பற்றி பேசணும்னு எல்லாமே ஒரிஜினல் ஸ்பீடில் ஷூட் பண்ணுது. ஸோ யூ கேன் ஃபீல் த ஸ்பீட், ஃபீல் பண்ணுவோம், அந்த ஃபீல் பண்ண, அதுதான் இதோட மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ப்ளஸ் அதான் சொல்லணே, அந்த பர்டிகுலர் ஷாட் நீங்கள் சொன்னீங்கல்ல தங்கிறது அவர் பேர், அது ஆக்சுவலாக இதில் என்னென்னா என் தம்பிங்க ஃபைட்டர்ஸ் பண்ணாங்க, அது பண்ணும்போது யார் முடிஞ்சும் தெரியாது, அவங்க தான் பண்ணாங்க, ஹெல்மெட் மாஸ்க்லாம் இருக்கும், அது பண்ண ஒரு பேர் கோட்டி, கோட்டி கோட்டின்னு.
ஸோ அது என்னென்னா ஹைலி யூஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். கார்பன் ஃபைபர் ரோப்பு அது இது என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இருந்தாலுமே ஒரு துளி கொஞ்சம் பயம் உள்ள எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னை நம்பி என் ஃபைட்டர் தொங்குறாங்க, இது பண்ணுறாங்க, என்னதான் சேஃப்டி எல்லாமே இருந்தாலும் ஒரு ஓரத்தில் வந்து சின்னதாக அப்புறம் அஜித் சார் இப்போ அங்கே உட்காந்து ஓடிட்டு இருப்பார். மாஸ்டர் ஓகேவா சார், ஓகே சார், கன்ஃபார்மாக இதை அச்சீவ் பண்ண முடியும் சார்னு லைவாக எதுவுமே சிஜி கிடையாது. அதனால தான் அவ்வளோ பேசப்படுது. அதை திரும்பும்போது அவன் ஸ்விங் பண்ணி அவன் வந்து அகேன்ஸ்ட் த கிராவிட்டி என்னென்னமோ நடக்குது. வந்து ஒரு மேட்மேக்ஸ் குள்ளெல்லாம் போயிட்டு வருது மைண்டு. எப்படி சரி, அதுதானே நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு அதர் மூவிஸ்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். எப்படி இவன் அச்சீவ் பண்ணாங்க, எப்படி இதை பண்ணாங்கன்னு இன்னைக்கு எல்லாருமே கேள்வி கேட்கணும். இந்த சாட்டை எப்படி பண்ணீங்க, அந்த சாட்டை எப்படி பண்ணீங்க, இதே எப்படி பண்ணீங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷன் ஏன் இதை பண்ண முடியாது இங்கே. ஸோ அதுக்குன்னு ப்ராப்பர் ரிக் ரெடி பண்ணி அந்த ஒரு ஷார்ட்லலாம் அவன் கீழே இப்படி போய் விழுவான். நான் ஒன்ஸ் ரோப்புக்கு இப்போ எதாவது கட் ஆகிடுச்சுன்னா டயரில் போய்டும். டயரில் இத்தனையும் 60-70 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் நாங்கள் பஸ்ஸு வச்சுக்கிட்டு. அதெல்லாமே நினச்சி அவனுக்கு ஒரு ஷார்ட்டில் வந்து போயிட்டு ஷார்ட்டாகவே இருக்கும் வந்து இந்த பேக் போனில் இங்கே வந்து அடிப்பான், அடித்து சூனாயிட்டான். கட் 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 கட்னு சொல்லி அவனை தூக்கி என்னடா ஓகேவா ஓகேவா ஓகே மாஸ்டர் உடனே லைட்டாக மூச்சு பிடிச்சிருக்கு மாஸ்டர் அவனே இல்லைடா சொல்கிறேன் ஐ சார் உடனே வந்து இல்லை 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 ஹாஸ்பிட்டல் போனோம். எப்பவுமே ஸ்பாட்டில் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டோம். பண்ண மாட்டேங்க அஜித் சாரும் பண்ணும் யாருமே விட மாட்டோம். ஏன்னா எல்லாருமே நம்மளை நம்பி பண்ணுறாங்க. இதில் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நேற்று நான் படம் முடிச்சு வெளியே வரும்போது எல்லாம் பைக் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போனீங்க. ப்ளீஸ் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட், இவங்க பண்ணவங்க எல்லாமே ஸ்டண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். நாங்கள் பல தடவை ரிஹர்சல் பண்ணி பக்காவாக இது பண்ணி சேஃப்டி ஹெல்மெட்டு கியர் ரைடிங் கியர்லாம் போட்டு பண்ணது எல்லாமே போட்டு பயங்கர சேஃபாக பண்ணது. தயவுசெய்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாகவே வெளியே போகும்போது வேறு ஹெல்மெட் உங்கள் சேஃப்டி கியர்ஸ்லாம் வச்சுட்டு போங்க. அதுதான் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா தான் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை இட். சூப்பர் மாஸ்டர், நல்ல ஒரு இதாக இருக்குது. ஓகே, அது ஒரு 20 days எடுத்தீங்க உங்களோட ஃபைட்டர்ஸோட உங்களோட தம்பிகளோட ஒர்க் பண்ணி ஓகே. பட் அதை விட தாண்டின ஒரு பயம் இருக்கும் என்னென்னா வந்து அஜித் சார் ஒரு ஐகான், கோலிவுட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவர். ஸோ அவரை அப்படி யூஸ் பண்ணும்போது பிகாஸ் அவரும் வந்து கன்வின்ஸ் ஆகிறதுனா ஒரிஜினல் ஸ்பின்னா த மாஸ்டர் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இல்லை அவர் அஜித் சார் பேச முடியாது. என்னென்னா அவர் பை அந்த வண்டி இதெல்லாம் பார்த்தோன்னா குழந்தைய மாறிடுவார். சார் சார் இது வேணுமா சார் அப்படின்னு நான் பண்ணுறேன் இருங்க அப்படின்றார். எனக்கு வந்து அதுதான் சொல்கிறேனே, ஒரு சின்ன அசம்பாவிதம் எது நடந்தோம் அவருக்கு இல்லை, அவர் வந்து அவரை கேர் பண்ணுறதோட எங்களை பயங்கரமாக கேர் பண்ணுவார். ஓகே ஓகே, சுற்றி இருக்க ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும் யூனிட்டில் இருக்க எல்லாரையும் பயங்கரமாக கேர் பண்ணுவார். எனக்கெல்லாம் உள்ள என்ன தான் வந்து வெளியில் சிரிச்சுட்டு இருந்தாலும் கடவுளே எல்லா கடவுளையும் கும்பிட்டு இன்றைக்கி நல்லபடியாக ஷூட்டிங் நடக்கணும், எது யாருக்கும் எந்த மாதிரியும் இது வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஆன் ஃப்ளோரில் நின்று எதுவுமே பண்ணல, எல்லாமே மிஷினு இன்ஜின்ஸு. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், நீங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடில் நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எனக்கு எப்படின்னா ஒரு மானிட்டர் இருக்கும், எனக்கு நாங்கள் மேக் பண்ணணும், இங்கே ஒரு மானிட்டர் இருக்கும். நான் தான் எல்லா வண்டி பைக் ஓட்டினது வந்து இன்னொரு ஸ்டண்ட்மேன் வெங்கின்னு சொல்லி. ஸோ இங்கே மானிட்டர் இருக்கும், இங்கே டிரைவ் பண்ணணும், பின்னாடி நீரவ் சார் உட்காந்துருப்பாரு. ஸோ நான் ரெண்டு விஷயங்களையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ரோடையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், ரோடையும் பார்க்கணும். இந்த ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக அவரை பிடிச்சிட்டு கொண்டு போய் நான் பார்க்கலாம், என் வண்டி முன்னாடி போயிடும். ஓகே, இல்லை என் வண்டி பின்னாடி போயிடும், இல்லை அவர் போயிடுவார். ஸோ இந்த கோஆர்டினேஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாமே ரிகர்ஸ் பண்ணி இது பண்ணி இன்னும் அஜித்தாரில் இப்போ ஷார்ட் நான் இப்போ நேற்று ரிலீஸில் அந்த ஸ்க்ரீனில் அந்த ஷார்ட் வரும்போது பயந்து கண்ணை முட்டேன். என்னென்னா கார்த்திகன் சார் அவுட் போவார், நான் வந்து அரௌண்ட் 120-130 போயிட்டு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன். ஓகே ஓகே, இவங்க என்னை க்ராஸ் பண்ணேன் இப்படி. கார்த்திகன் சார் போயிட்டார், அஜித் சார் வராரு வராரு வராரு. நான் சரி ஓகே போயிட்டு வரணும், ஸ்ட்ரைட்டாக வராரு வண்டிக்கு, ஸ்ட்ரைட்டாக வராரு வண்டிக்கு. வண்டி நின்றுந்தான் எனக்கு பிரச்சனை இல்லை, என் வண்டி நின்றுந்தான் பிரச்சனை இல்லை. நான் 120 போயிட்டுருக்கேன், அவர் எனக்கு தெரிஞ்சு 180-190 வந்துட்டுருக்காரு. சின்ன இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போயே அந்த ஷார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா 3D போட மாதிரி இருக்கும், அதாவது இன்டர்வல் சீக்வன்ஸில் அந்த முன்னாடி இன்டர்வலில் அந்த கார்த்திகை சேஸ் பண்ணிட்டு வரும்போது பயந்து நான் அடித்த பிரேக்கில் என்ன கிளச்சு கிச்சுலாம் இதாகி வண்டி எனக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அது சென்னையிலேருந்து திருப்பி மெட்டீரியல் வரும்னு சொல்லி வண்டி ரெடி பண்ணி பைக்கில் எடுத்தோம். ஏன்னா அந்த ஸ்பீடு இது பார்த்துட்டு ஓகேவா சார் ஓகேவா, எனக்கு வந்து அள்ளு இல்லை ஏன் நீங்கள் வேறு அப்படி. ஸோ அந்த மொமெண்டம் அதுமாரி அந்த ஸ்பீட் பிக்கப், அதேமாரி சில டைம் நான் ஆன் ஃப்ரேமில் இருந்து ஒரு ரெண்டு ஷார்ட் எடுத்தேன் சார், அப்படியே போயிடலாம் சார், ரெடி ஆக்ஷன். எங்கடா எங்கே போனார் அவர் அப்படின்னு கேட்பேன். அண்ணா சார் எங்கண்ணே அப்படின்னு, சார் அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அந் பிக்கப் பண்ண முடியாது. நான் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன்.
எனக்கு இன்னைக்குமே கூஸ் பம்பா இருக்கு. ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் போல இருக்கு. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தேன், நான் வந்து எனக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஓகே, மேபி நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் டைம் போய் பார்த்தனா தான் எனக்கு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு நிறைய அதில் என்னன்னா தான் சொல்கிறேன்னே, அந்த படம் வந்து வேலை செஞ்சு செஞ்சுட்டு செஞ்சுட்டு ஒரு ஒரு மாதிரி அந்த ஸ்பீடோட இது இருக்குல்ல, அது ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த காத்து இது உள்ள பூந்து போறது இது பண்றது எங்க அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு மாதிரி விண்டியாவே இருக்கும். பட் ஒரு நாள் ஃபுல்லாவே கார்ல உட்காரும். அது கிட்டத்தட்ட 80 டேஸ்க்கு மேல அந்த படம் வரும். ஸோ அந்த 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 இதுலதான் வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு லாஸ்ட் ஷாட் வீலி ஷாட் லாஸ்டா சார் வீலி பண்ணும். அதான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அதை எடுக்கல, ஏன்னா மற்ற எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அது ஒரு மாதிரி பேக் லைட்ல சன்னு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன்று பண்ணது. சரி ஓகேன்னு எல்லோரும் போயிடுச்சு. நானும் இந்த சைடில் இருக்கேன் பை இன்னொரு ஸ்டன்ட் டிரைவர் ஃப்ரெண்டில் ஒரு ஒரு கேமரா வச்சுட்டு போய் பைக்கில் போயிட்டுருக்காரு. பண்ண ஒரு 120, 140, 150 கிட்டே இருக்கும். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஆன்னு தூக்குனார் ஷார்ட். ஓகே ஓகே எல்லாத்து கிடச்சிருச்சு. ஓகே ஓகேன்னு அவருக்கு ஒரு வாக்கியம் இருக்குது சாருக்கு, கேட்க நாங்கள் பேசுறது. ஓகே சார் ஷார்ட் ஓகே சார், வில் கோ ஒன் மோர், வில் கோ ஒன் மோர்ன்றார். சரி ஏதாவது கிடச்சிருச்சு அப்படின்ற. சரி ஓகே, அவர் கேட்குறாரு. இன்னும் ஸ்டெச் இருக்குது எங்களுக்கு, பெரிய ஸ்டெச் இருக்குது, யாருமே உள்ளவும் வர முடியாது. ஸோ போய் போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அது போடுற ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி அந்த செம்மண் கல், சின்ன 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 கல்லுங்க இருக்கும். அவர் போயிட்டு இருந்த அப்படி தூக்குனர் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனதை தாண்டி அவர் பைக்கை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருந்தால் கன்ஃபார்ம் பெரிய இன்ஜுரியாக இருக்கும். ரைடர் அவர் ஒரு மாதிரி பிடிச்சி பைக் விட்டார், தெரிஞ்சிருச்சு விட்டார், விட்டு அடுத்து இன்னொன்னா பிடிச்சிருந்த பக்கத்தில் ஒரு பேரப்பட்ட வால் இருந்துச்சு, தெரிச்சிருக்கும். இதுலேயே கீழே வந்து பைக்கோட ரிம் எல்லாமே ரிம்மெல்லாம் தெரிச்சிருச்சு, அது டைட்டானியம் ரிம் மாதிரி எல்லாமே தெரிச்சிச்சு. கீழே விழுந்து தப்ப தப்புன்னா நான் இம்மிடியட்டாக பிரேக் அடிக்கவும் முடியாதுனால, ஏன்னா நான் அடிச்சேன்னா உள்ள கேமராமேன் இருக்காரு, கேமரா இருக்க எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். சடன் மூமெண்ட்டில் நான் ஒரு மாதிரி போய் அடித்து நிப்பாட்டு கதவை திறந்து, அவன் பையன் வெங்கி வந்து அவனும் செம்ம ரைடர், இது நடக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அவன் என்ன பண்ணா, அவன் அடிச்சு இம்மிடியட்டாக பிரேக் பண்ணிட்டான். பண்ணவனாச்சும் கிம்பிள் ஹை ஸ்பீட்லேருந்து இப்படி போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட்டில் தான் திருப்பி கிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிச்சு. இது யாரும் ஆப்ரேட் பண்ணல. ஓகே, அடித்ததில் போயிடுச்சு ஸ்பீடில், அந்த மூமெண்ட் மூமெண்ட்டில் போயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அதோட ரீபொசிஷன் வந்து இப்படி செட்டில் ஆகும்போது எழுந்திருப்பார் அவர். யான் விழுந்து ஓடுறேன், ஐயோ என்னடா, அப்போ பிளான் பிளான்டுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே பிளான். அந்த மூமெண்ட் பார்த்து டக்குன்னு அடிச்சது, சரி அடிச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஒரு வண்டியில் சும்மா நீங்கள் போயிடுவீங்க, இவரே பிடிச்சிட்டு வச்சிருக்கா சார், நம்ம டிஓபி பிடிச்சிருக்க, பிரேக் அடிச்சு நான் அவரால் ஹோல்ட் பண்ண டம்னு அடிக்கும்ல. ஸோ அந்த மூமெண்ட் தான் நடந்துச்சு எங்களுக்கு வந்து. சரி கீழே விழுந்து அதை கேப்சர் பண்ணணும்னு எங்களுக்கு தோணல. ஓகே ஓகே ஓகே, கீழே அவ்வளோ பண்ணவும் கூட இல்லை எனக்கு தோணலை, ஐயோ கீழே உண்டுட்டாரே அப்படி தான் இருக்கு எங்களுக்கு. அது கீழே உண்டன்னு இறங்கி திப்பு திப்புன்னு ஓடுறேன் சார், சார் 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 என்ன சார், ஓகேவா ஓகே எனக்கு ஓகே பைக் என்னாச்சுன்னு பாருங்கண்ணா. நான் போய் தண்ணியெலாம் எடுத்து வந்து சார்ட்டை கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு, சார் சார் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் வந்து தான் கீழே விழுந்து ஒரு செகண்டை கூட அது யோசிக்கிறதுலாம் இல்லை. ஓகே பைக் என்ன ஆயிடுச்சு, பைக் ஐயோ நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு இதுலேயே இப்போ என்ன பண்ணலாம், இதை யோசிக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எத்தனை ரூல் அடிச்சார், அது அடித்தார் சார், அவர் விழுந்த 100, 120 இல்லை விழுந்தார் சார். அது விழுந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 ரூல் இருக்கும் விழுந்து. ஃபஸ்ட்டு ரோல் இல்லை சார், ஃபஸ்ட்டு என்னென்னா வண்டி அடித்து விட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்தார். ஓ, பாடி விழுந்து அப்படியே அந்த அந்த என்ன ஸ்பீடு அது, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் பிட்டு தான் ரோல் ஆகும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விழுந்தவொடனே பாடி தேய்ச்சிட்டு போகும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா அந்த அந்த கியர் சூட்டு வந்து அந்த ஸ்பீடு வந்து ஆமாம் ஃபுல் ஸ்பீடு தான் இருக்கும். அவர் ஸ்போர்ட் அந்த சூட்டு வந்து கியர் வந்து செம்ம கியர் அது, விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போகிற தேய்ச்சிக்கிட்டு போய் அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகி இதாகிடுச்சு வண்டி தூள் தூள் அந்த ஃப்ரெண்ட்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அங்கே இவனு இதுக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு மெசேஜ் போய் அவங்கெல்லாம் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாளைக்கு அவருக்கு மைண்டு ஃபுல்லாகவே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இதை நிற்காமல் ஷூட்டிங் போகணும், இது மட்டும்தான் உனக்கு அடிப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வருது இல்லை சொல்லலை, எனக்கு எதுவுமே சொல்லலை. ஓகே திலீப், ஓகே திலீப், ஓகே திலீப். நான் அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் ஏற்றி விட்டு இது ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லோரும் ஒன்றும் இல்லை. கேரவன் கேரவன் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படி கழட்டினார், அந்த ஃபுல்லாக தேஞ்சி அந்த ட்ரெஸ்ஸோட ஹீட் இருக்கும், அதெல்லாம் போய் கொப்பளிச்சு ஒரு மாதிரி இது இருந்துச்சு சார். ஏன் சார் அவர் கலர், ஏன் ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட சேஸில் நிறைய இன்ஜூரிஸ் இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பர்
நாளைக்கு ஷூட் பண்ணிடலாம். அந்த மொமெண்ட்டில் டக்கு டக்குன்னு பேசினாரு போனார், பைக்கு மெட்டீரியல் வரணும், எங்கேருந்து வரணும் சார், அது 2 weeks இங்கே அந்த 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 கம்பெனியோட மெட்டீரியல் இங்கே கிடையாது, யூகேலேருந்து எங்கேயோ வரணுன்ற இது பண்ணுறாங்க. இவர் ஏதோ ஒரு லிங்கை பிடிச்சாரு, புது பைக் எங்கே இருக்குது சார், ஹைதராபாத்தில் எங்கேயும் கிடையாது, சென்னையில் யார்ட்டையும் இல்லை, இது பண்ண பெங்களூரில் ஒன்று இருக்குது சார்னா டக்குன்னு பேசினார் இது போனார். அது அடுத்த நாள் காலைல பைக் வந்துடுச்சு, காலையில் பைக் வந்துச்சு, ஷூட்டிங்லாம் நிற்கவும் இல்லை, எதுவும் பண்ணல சார். ஓகே அதுதான், ஓகே சூப்பர், நான் பண்ணுறேன். அந்த வைபு, அந்த ஒரு எனர்ஜி தான் அவர். ஸோ நம்மளுக்கே வந்து என்னடா இது, எதை பற்றியும் யோசிக்கல. நான் ஃபைட்டர்ஸ் கீழே விழுந்தாரு பயங்கரமாக இதாகிடுவார், ஐயோ அப்படின்னு வந்துடுவார். பட் அவரும் எதுவுமே, அதுதான் அவருடைய இன்னி வரைக்கும் ஏன் அந்த இடத்துல இருக்காருன்னா அதுதான் அதுக்கு தான்.